ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தக்காளி சாம்பார் நிமிஷமாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஆளுன்னு இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி இந்த மாதிரி செய்கிறது பாருங்கள், எவ்வளோ திக்காக நல்லா வந்திருக்கு இது மாதிரி செய்கிறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தக்காளி சாம்பார் நிமிஷமாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக பார்த்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெண்கல பானையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். இப்போ அதில் வந்து நான் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். ஒரு ரெண்டு சீரகமும் போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும் பாருங்கள். இது கருவேப்பிலையை இப்படி கிள்ளி போடுங்க. வெங்காயம், கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் கிடைச்சா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நீங்கள். வெண்கல பாத்திரத்தில் செய்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. அதனால தான் நான் இப்போ வெண்கல பானையில் சமைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒன்று நீங்கள் பாருங்கள். இந்த கருவேப்பிலையில் இது மாதிரியான வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் போடாதீங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் அந்த இலை ஃபுல்லாகவுமே இது மாதிரி புள்ளி புள்ளியாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இது வந்து பாருங்கள், தெரியுது நல்லா நல்லா நோவு விழுந்த இலைங்க. நீங்கள் கருவேப்பிலை வாங்குறப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிள்ளி போட்டுடுங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு சைடு எஃபெக்ட்ஸ் தான் கிடைக்கும். நோவு விழுந்தால் இந்த அம்மை போட்டதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இலை இது. இதெல்லாம் எடுத்து போட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த மூணு தக்காளியில் நான் பாதி தான் போட போகிறேன், பாதியை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு போகிறேன். அதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. பாதி போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம், சீக்கிரமாக அந்த தக்காளி வதங்கிடும். உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே அந்த தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தக்காளி பியூரி மாதிரி தக்காளியை போட்டு நல்லா பியூரியாக எடுத்தாச்சு. இந்த தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும். தக்காளி வந்து தெரியாத அளவுக்கு ஸ்மாஷ் ஆன அப்புறம் நாங்கள் இந்த பியூரியை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நாங்கள் வந்து தேவையான அளவு காரமெல்லாம் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரம் நிறையா வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், ரெண்டு மூணு கல்பாசி, அது நல்லா வாசனை நல்லா கொடுக்கும். கல்பாசியும் போட்டுடுங்க. நீங்கள் தாளிக்கிறப்போ போட வேண்டாம், இந்த மாதிரி தக்காளி ஸ்மாஷ் ஆகிறப்ப போட்டுட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வீட்டில் செஞ்ச கறி மசாலா பவுடர், அது ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. இது ஒரே ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம், ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மறுபடியும். இப்போ அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்குள்ளே பாருங்கள், இதுக்கு மாவு கடலை மாவு, எண்ணாதாள் அந்த கடலை மாவுங்க, கடையில் விற்கிற கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். பொட்டுக்கடலை மாவு இல்லை, இது சீக்கெல்லாம் போடுற பார்த்தீங்களா அந்த கடலை மாவு. அதை வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. நல்லா ஒரு டம்ளர் நிறையா தண்ணியை ஊற்றி தண்ணி மாதிரியே கலந்துக்குங்க, கட்டி இருக்கக்கூடாது. இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நான் சென்னாதாளுங்கிறதுனால கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் வரும். பொட்டுக்கடலை மாவு போடுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டே போடுங்க, கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ இந்த பியூரியை ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் அந்த கடலை மாவு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, தக்காளியோட பச்சை வாசனை போகணும்.
ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லாம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சாம்பார் வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த கடலை மாவு தண்ணியை ஊற்றிக்கிறேன். சென்னா தாளுங்கிறதுனால நிமிஷமாக கெட்டி ஆகிடும், அதனால் கொஞ்சம் தண்ணியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃப்ரெஷ் லீவ்ஸ் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கிள்ளி போட போகிறேன். அவ்வளோதாங்க, சாம்பார் நிமிஷமாக ரெடி ஆகிடும். எதுவும் அரைக்க வேண்டியதில்லை. இது இட்லி தோசை பணியாரம் பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லா கொதிச்சதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃப்ரெஷ் லீவ்ஸ் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கிள்ளி போட போகிறேன். அவ்வளோதாங்க, சாம்பார் நிமிஷமாக ரெடி ஆகிடும். எதுவும் அரைக்க வேண்டியதில்லை, ஒன்றும் இல்லை. கடலை மாவு வீட்டில் இருந்தால் போதும், நிமிஷமாக சாம்பார் செஞ்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த நுரை எல்லாமே அடங்கிடுச்சு. சூப்பராக சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃப்ரெஷ் லீவ்ஸை கிள்ளி போட்டால் தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ட் தக்காளி சாம்பார். இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.